பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்துதா? அடிக்கடி இந்த வார்த்தை என்ன சொல்கிறேன்ல, ஆண்டவர் தான் சொல்கிறார் அடிக்கடி பைபிளில் பயப்படாதங்க பயப்படாதங்கன்னு. ஏன் தெரியுமா? சாத்தான் அடிக்கடி நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம வாழ்கிற சூழ்நிலையில், நம்ம நடந்து போகிற பாதையில் நம்மளை பயப்படுத்த முடியான காரியத்தை அவன் செய்துக்கிட்டே இருப்பான். அதுமான ஆட்களை எழுப்புவான், மனிதர்கள் மூலமாய் பயப்படுத்துவான். அதனால்தான் ஆண்டவர் வந்து நீங்கள் பயப்படாத அப்படின்னு அடிக்கடி பேச காரணம். இன்றைக்கு கூட சில சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இருக்கும். அதிகாரத்தில் உள்ளவங்க அதை வைத்து நம்ம நீதியாக நடந்தாலும் நம்மளை மிரட்டுகிற சூழ்நிலை காணப்படும். நம்ம வந்து யாருக்கு கீழே வேலை செய்கிறோமோ அந்த எஜமான் அல்ல லீடர் அவங்க சில காரியத்தை சொல்லி பயப்படுத்தி நம்மளை அடிமைப்படுத்த நினைப்பாங்க. அதை நினைக்கும் போது நம்ம உள்ளத்தில் பயம் வரும், அல்லது அவங்கள பார்க்கும்போது வேலைக்கு போகும்போது அவங்கள பார்த்துட்டு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா? ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ப்ரொமோஷனை தடுத்துருவாங்களோ, ஆசீர்வாதத்தை கெடுத்துருவாங்களோ, நமக்கு தீங்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்ற பயம். இங்கே பாருங்கள், 118 சங்கீத 6 வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நீங்கள் அப்படி சொல்லணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன். பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், மனுஷனுக்கு ஒரு தீங்கு செய்ய முடியாது. பயமுறுத்தும் அவ்வளோதானே தவிர என்னுடைய ப்ரொமோஷனை மனுஷனால் தடுக்க முடியாது, என்னுடைய உயர்வை தடுக்க முடியாது, எங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கிற நல்ல காரியத்தை மனிதனால் தடுத்து விட முடியாது. எந்த மனிதனாலும் எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, அதனால் நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அந்த மனிதர்களை தூண்டி எழுப்புகிற பிசாசு வெட்கப்பட்டு போவான். நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லவங்க தான். நீங்கள் யாரை குறித்து பயப்படுறீங்களோ அந்த மனிதர்கள் நல்லவங்க தான். அவங்கள தூண்டி எழுப்புகிற பிசாசு தான் பொல்லாதவன். அவனை பார்த்து பேசுங்க, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பிசாசு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், நீ தான் எனக்கு என்ன செஞ்சிட முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், உங்களை குறித்த பிசாசுக்கு பயம் வரும். என் ஊழியத்தை பற்றி தெரியும், எத்தனையோ பயமுறுத்தல்கள், நெருக்கங்கள், அதிகாரத்திலிருந்து, மத தீவிரவாதிகளிடத்திலிருந்து, பல இடத்துலேருந்து, பல விதங்களிலே பயமுறுத்த பார்த்த சம்பவங்கள்லாம் உண்டு. நான் ஜபத்தில் சொல்லுவேன், சாத்தானே கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஒன்று இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும், மிஞ்சி போனால் ஜெயிலில் போடலாம், பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தி கேவலப்படுத்தலாம், அவ்வளோதானே செய்ய முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறா நீ தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் சொன்னால் அவன் வெட்கப்பட்டு செயலற்று போய் விடுவான். எனக்கு ஒருவரும் அவன் எழுப்பின பல காரியம் அப்படியே நொறுங்கி போக காரணம் நம்ம விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற சொல்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு தீங்கும் யாரும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.